இன்னும் ஒரு சில நேரங்களில் ஒரு மனிதருடைய குலம் கோத்திரத்தை வைத்து ஒரு மனிதரை எடை போடுகின்ற அந்த பாங்கு இந்த உலகத்தில் ஏன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இது இருக்கின்றது. இந்த மொழியைச் சேர்ந்தவர், இந்த குலத்தைச் சேர்ந்தவர், இவர் இப்படித்தான் இருப்பார். ஒருவேளை இதையும் கடந்து ஒரு மனிதர் செய்கின்ற தொழிலை வைத்து அந்த மனிதரை நாம் எடை போடுகின்ற நிலை இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் இயேசுவையும் அந்த மக்கள் உற்று நோக்கினார்கள். இவர் யார்? இவர் கப்பர்நாகம் ஊரிலே பிறந்தவர், எருசலேமில் அல்ல. இவர் ஒரு சாதாரண பட்டிக்காடு என்று கருதப்படுகின்ற இந்த கப்பர்நாம் ஊரிலே இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இவர் எப்படி ஆழ்ந்த போதனைகளை கொடுக்க முடியும் என்று அவர்களுக்குள்ளாக ஒரு கேள்வி. என்ற தொழுகை கூடத்தில் கொடுக்க வந்திருக்கிற இவருக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஞானம்? ஒரு சாதாரண தச்சு தொழிலை செய்கின்றவர், அந்த யூத சமுதாயத்தினுடைய அந்த பொருளாதார கட்டமைப்பை பார்க்கும் பொழுது ஏன் இப்படி சொன்னார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். முதல் நிலையில அரசன், ஏற்கனவே ரோமையர்கள் ஆட்சி செய்கிறார்கள், அவர்கள் கீழாக இருக்கின்ற ஆளுநர்கள் அடுத்த நிலை வைக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து திருச்சட்ட அறிஞர்கள், தலைமை குரு திருச்சட்ட அறிஞர்கள், அதைத் தொடர்ந்து ஆலயத்தில் பணிபுரிகின்ற லேவியர்கள் குருக்கள், அதைத் தொடர்ந்து நிலங்களை உடமையாக வைத்திருப்பவர்கள், அதைத் தொடர்ந்து வாணிகம் செய்பவர்கள், அதைத் தொடர்ந்துதான் இந்த தச்சு தொழிலும் இது போன்ற மற்ற கைத்தொழில்களை செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். இதை தாண்டி உள்ளது கீழாக இன்னும் நிலமில்லாத வேலை செய்கின்ற யூதர்கள், அதைத் தொடர்ந்து அடிமைகள், பாவிகள் என்று இப்படி இந்த பொருளாதார அமைப்பில் கட்டமைக்கப்பட்ட நிலையில் இயேசு ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கின்ற தொழிலாளர் அந்த குடும்பத்தில் வந்திருக்கிறாரு. இவருக்கு எப்படி இந்த சட்டங்களை குறித்த அந்த போதனைகளை இவ்வளவு ஆழமாக போதிக்க முடியும் என்று ஒரு கேள்வி. Praise the Lord. Praise the Lord. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நீங்களும் நானும் இதுபோன்றுதான் மனிதனை எடை போட்டு தோற்று போகிறோம். தங்கத்தை வாங்க வேண்டும் என்று சொன்னால் உரசி பார்க்க வேண்டும், மனிதன் எப்படிப்பட்டவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனோடு பழகி பார்க்க வேண்டும் என்று ஒரு சொல் இருக்கிறது. ஒரு மனிதரோடு பழகி பார்க்கும்பொழுது அந்த மனிதர் எப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர், எப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவர் என்பதை புரிந்து கொள்கிறோமே. அந்த ஆழமான படிப்பினை இன்று நமக்கு வார்த்தைகள் கற்றுக் கொடுக்கின்றன. புற அடையாளங்களை வைத்து, மொழியை வைத்து, குலம் கோத்திரத்தை வைத்து ஒரு மனிதனை எடை போடுகின்ற அந்த ஒரு முதல் கட்ட நிலை இருந்தாலும் அதை தாண்டி நாம் கடந்து சென்று ஒரு மனிதன் யார் என்பவனை, ஒரு மனிதனுடைய குணாதிசயம் என்ன என்பதை கண்டுபிடிக்க ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. Praise the Lord. விவிலியத்தில் இந்த கடவுளுடைய பார்வைக்கும் மனிதனுடைய பார்வைக்கும் ஏற்பட்ட போராட்டங்களை பற்றி விவிலியம் பல இடங்களில் விவரித்து கூறுகிறது. 1 சாமுவேல் நூலில அண்ணா என்று ஒரு பெண்மணியை குறித்து விவிலியம் பேசுகிறது. இந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை. இந்த பெண் மிகுந்த வேதனையோடு கடவுளுடைய திருச்சனில் வந்து அழுகின்றார், புலம்புகின்றார். கடவுளே, ஏன் எனக்கு இந்த நிலை? இப்பொழுது இருக்கின்ற நிலையை தாண்டி யூத பாரம்பரியத்திலே ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால், மலடி என்று சொன்னால், அவள் இறைவனால் சபிக்கப்பட்டவர் என்று கருதப்பட்ட அந்த கால சூழ்நிலை. அந்த குறை ஆணுக்கு இருக்கிறதோ பெண்ணுக்கு இருக்கிறதோ அதை பற்றியெல்லாம் அவள் கவலை இல்லை. குழந்தை
திருமணத்திலே குழந்தை பெறவில்லை என்று சொன்னால் அந்த பெண் சபிக்கப்பட்டவளாக பார்க்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் இந்த பெண் ஆலயத்திற்கு வந்து அழுகின்றார். ஆண்டவருடைய திருமுன்னிலையில அழுது ஒரு பொறுத்துணையை செய்கின்றார். படைகளின் ஆண்டவரே 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் 11 இறை வார்த்தை, நீர் உம் அடியவளாகிய துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகி உமக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை செய்கின்றான். இப்படி இந்த பெண் ஆலயத்தில் அழுது புலம்பி ஆண்டவரோடு அந்த வேதனையை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த ஆலயத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற அந்த குரு ஏலி என்ற அந்த குரு இந்த பெண்ணை பார்க்கிறார். உதடுகள் அசைந்து கொண்டிருக்கின்றன, வார்த்தை வெளியில வரவில்லை. ஒரு ஆழ்ந்த அந்த புலம்பலை இறைவனோடு பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து விட்டு இந்த ஏலி என்ற குரு என்ன நினைத்துக் கொண்டார், இந்த பெண் ஒரு குடிகாரி ஆலயத்திற்கு வந்து உளறிக் கொண்டிருக்கிறார் என்று தன் மனதிற்குள்ளாக நினைக்கின்றார். அவர் கேட்கின்றார், நினைப்பதோடு மட்டுமல்ல அந்த பெண்ணை பார்த்து கேட்கின்றார். 14 வார்த்தைக்கு வரும் பொழுது, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாய் இருப்பாய், மது அருந்துவதை நிறுத்து என்று சொல்லுகிறேன். பாருங்க, ஆலயத்தில் பணிபுரிகின்ற ஒரு குருவானவர் ஒரு பெண்மணியினுடைய அந்த வேதனையை புரிந்து கொள்ள முடியாமல் அந்த பெண்மணியை குடிகாரி என்று நினைத்து அந்த பெண்மணியிலே சொல்லுகின்ற நிலை, அறிவுரை சொல்லுகின்ற நிலை இருக்கிறது. எப்படிப்பட்ட நிலையாக இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட நிலையில் அந்த பெண் சொல்லுகின்ற பதில், நான் ஆண்டவிடத்திலே அழுது என் குறையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் திராட்சை ரசத்தை அருந்தவில்லை என்று சொல்லப்படுது. அப்பொழுது ஏலி சொல்வார், மன நிறைவோடு செல், உன் வேண்டுதல் கேட்கப்படுகிறது. Praise the Lord, praise the Lord. பாருங்க, ஒரு கற்று தேர்ந்த ஒரு குருவானவர் கூட ஒரு மனிதனுடைய புற தோற்றத்தை வைத்து எடை போடுகிற நிலை இருக்கிறது. ஆனால் கடவுள் இதெல்லாம் கடந்து இந்த பெண்மணியுடைய உள்ளத்தை உற்று நோக்கி இந்த பெண்ணுடைய வேதனை என்னவென்று புரிந்து கொள்கிறார். அதனால் அந்த பொருத்தனையின்படி அந்த வேண்டுதல் கொடுக்கப்படுகிறது. சாமுவேல் என்ற மிகப்பெரிய இறைவாக்கினர் அண்ணாவிடமிருந்து தோன்றுகின்றார். கண்ணீருக்கும் வேதனைக்கும் கடவுளிடம் வந்து நாம் முறையிடும் பொழுது, அழுது ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கிறார். உள்ளத்தை உற்று நோக்குகின்ற இறைவன் வேண்டுதல் குருவுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். அந்த வேதனையுடைய உக்கிரம் அருகில் இருப்பவர் கூட தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை அருகில் இருப்பவர்கள் ஏன் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கக்கூடிய நிலை இருக்கலாம். ஆனால் கடவுள் உள்ளத்தை உற்று நோக்கி பதிலை கொடுக்கின்ற இறைவன், இறைவன். Praise the Lord, praise the Lord. அன்புக்குரியவர்களே, அதே சாமுவேல் புத்தகத்தில் 16 அதிகாரத்திற்கு ஒரு இன்னொரு நிகழ்வு கொடுக்கப்படுகிறார். சாமுவேல் தாவீதை திருப்பழிவு செய்வதற்காக ஈசாயினுடைய வீட்டுக்கு வருகின்றார். ஒவ்வொரு பிள்ளைகளாக அழைத்து வருகிறார்கள். சாமுவேல் நினைத்துக் கொண்டிருக்கலாம், இது இவர் தான் இருப்பார் அப்படின்னு. முதலில் எலியாவை வரும் பொழுது இவர் நினைக்கிறார், சாமுவேல் நினைக்கிறார், என்ன நினைக்கிறார், 1 சாமுவேல் 16 புத்தகத்தில் 6 வசனத்தில் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணுகிறான். ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, அவனுடைய தோற்றத்தையும் உயரத்தையும் நீ பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். இதுதான் ரொம்ப முக்கியம். கடவுள் சொல்லுகிற செய்தி பாருங்க, மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். Praise the Lord, praise the Lord. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர். மனிதன் எப்படிப்பட்டவன், முகத்தை பார்த்து பழகின்ற அந்த சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோமே. கடவுள் முகத்தை பார்ப்பதில்லை. இந்த முகம் பல்வேறு முகமுடிகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் பல நேரங்களிலே முகமுடிகளை அணிந்து கொண்டுதான் வளம் வந்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்திற்கு ஒரு முகமுடி, கணவனுக்கு என்று ஒரு முகமுடி, சமுதாய வாழ்க்கைக்கு என்று ஒரு முகமுடி, நம்முடைய அலுவலகத்தில் இருக்கிற மேலதிகாரிக்கு ஒரு முகமுடி, தெருவிலே வருகின்ற ஏழை பிச்சைக்காரனுக்கு ஒரு முகமுடி, இத்தனை முகமுடிகளை அணைந்து கொண்டிருக்கிறோமே. ஆனால் கடவுள் இவற்றையெல்லாம் கடந்து கடந்து
உள்ளத்தில் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உற்று நோக்குகின்ற இறைவன். Praise the Lord. அன்புக்குரியவர்களே, இந்த செய்தி ஆழமாக கொடுக்கப்படும். இதை தொடர்ந்து இன்னும் நாம் அடித்து பார்க்கும்போது, இரண்டு அரசு நூலுக்கு வரும்பொழுது எசேக்கியா என்ற இந்த அரசர் எலியா அவரை பார்த்து சொல்லுகின்றார், உன் வாழ்க்கையெல்லாம் சரி செய்து கொள், நீ இறக்க போகின்ற செய்தி கொடுக்கப்படுகிறது. அரசன் செய்தி சொல்லப்படும் பொழுது கம்பீரமாக இருந்த அரசன் இறைவாக்கின் முன்பாக அழ முடியாமல் செய்தியை உள்வாக்கி கொண்டு கலங்கி போய் நின்றிருந்த அரசன் எலியா அந்த அறையை கடந்து விட்டு போகும் பொழுது இவர் என்ன செய்கிறார் என்றால், சுற்று பக்கமாக தன் தலையை வைத்து கண்ணீர் சிந்தி அழுகின்றார். நம்முடைய நேர வாழ்க்கையில பல நேரங்களில் அப்படித்தான், பல்வேறு விதமான துன்பங்கள், நோய், நோக்காடு, குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியில்லை, பிள்ளைகள் குடிகாரராக இருக்கிறார்கள், திருமணம் செய்தவர்கள் சிறிய காரணங்களுக்காக பிரிந்து வாழ்கின்றார்கள், வழக்குகள், இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் வரும் பொழுது அருகில் இருப்பவர்களிடம் முகமலர்ச்சியோடு ஒன்றுமில்லை நன்றாக இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, ஆனால் அழுகின்ற நிலை இருக்கிறதே. அந்த அழுகை கடவுளிடத்திலே வந்து சொல்லும் பொழுது நமக்கு பலன் கொடுக்கப்படுகிறது, பதில் கொடுக்கப்படுகிறது. இசைக்கு அந்த அரசன் மிக கம்பீரமாக நின்று அவரை அனுப்பிவிட்டு அறைக்குள்ளாக சென்று சுற்று பக்கமாக திரும்பி அழுகின்றான், கண்ணீர் வடிக்கின்றான். இறைவனுடைய பதில் கொடுக்கப்படுகிறது, உன் வாழ்நாள் கூட்டி கொடுக்கப்படுகிறது, உன் வாழ்க்கை முடிந்து விட்டது சொன்ற அந்த செய்தி என்னுடைய செய்தியாக இருக்கலாம், இறைவாக்கியவனுக்கு தெரிவித்திருக்கலாம், ஆனால் உன் அழுகை, உன் கண்ணீர் என் திருச்சந்நிதிக்கு வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மார்த்தமான ஜெபம், ரொம்ப ஆத்மார்த்தமான ஜெபம், ஆண்டவரே நான் உன் முன்னிலே நல்லதை செய்து வந்திருக்கிறேன், தீயதை எதையும் செய்யவில்லை, வேற்று தெய்வங்களை நாடவில்லை என்றெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அந்த அழுகின்ற அந்த கண்ணீர் பதில் தெரியாமல் என்ன அந்த அழு செவற்றில அழுது அந்த தண்ணீர் வடிந்து ஓடுகின்ற அந்த நிலை இருக்கிறது. கடவுள் செய்தி கொடுக்கப்படுகிறது. எலியா இறைவாக்கிற நின்றும் அந்த அரண்மனை விட்டு வெளியே போகவில்லை, நடு அரண்மனையில் இருக்கின்றார். மீண்டும் செய்தி கொடுக்க நீ போய் சொல், நீ போய் அந்த எசேக்கியா அரசனிடத்திலே சொல், நான் அவனுடைய வாழ்நாட்களை கூட்டி கொடுக்க போகிறேன் என்று சொல் என்று சொல்லுகின்ற வாழ்க்கையில மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் என்று ஒன்றுண்டால் கடவுள் தான். உலகத்தின் மருத்துவர்கள் அவருடைய படிப்பின் ஞானத்தின்படி சொல்லலாம், ஆனால் உயிருக்கு தொடக்கமும் முடிவும் கடவுள் தான். எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் இன்றும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து குணப்படுத்துகின்ற கடவுள் நமக்கு உண்டு. அந்த கடவுளத்தில் முறையிடும் பொழுது, கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கும் பொழுது கடவுள் பதிலை கொடுத்து வாழ்நாட்களை கூட்டி கொடுக்கின்றார். இறைவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறான். வெளிப்புற தோற்றங்களை எல்லாம் தாண்டி கடவுளை நாம் இறுக படிப்பு பற்றி கொள்ளுகின்ற நிலைக்கு வரும் பொழுது, கடவுளிடத்திலே முகமடிகள் இல்லாத எல்லாவற்றை நினைத்து ஆண்டவர் இதுதான் நான், என்னை கடைக்கண் நோக்கி பாரும் என்று நம் கையாளாக தனத்திலே இறைவன் பாதத்திலே சரணடையும் பொழுது, இயேசுவே நான் உண்மை நம்புகிறேன், என் நம்பிக்கையெல்லாம் உன் மீது வைக்கிறேன், உன்னை என்று எனக்கு வேறு கதி இல்லை என்று சரணாகதி அடையும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்திலே செயல்பட ஆரம்பிக்கின்றார். ஆண்டவருடைய அந்த வல்லமை அந்த இடத்துல இறங்க ஆரம்பிக்கிறது. அதுவரை நாம் தோற்று போய்கொண்டே இருப்போம். நமது ஞானத்தின்படி, நமது அறிவின்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் வெற்றி கிடைப்பது போல் இருந்தாலும் பல நேரங்களில் சறுக்கல்களை சுமந்து கொண்டிருப்போம். உலகத்தின் பார்வையிலே செல்வமிக்கவர்களாக இருப்போம், வீடு வாசல் நிறைந்த வாழ்க்கை இருப்பதாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஏமாற்றமும் ஒரு அழுகையும் ஓடிக்கொண்டே இருக்கும். கடவுளால் மட்டும்தான் அந்த இடத்தை ஆசீர்வாதத்தால் நிரப்ப முடியும். Praise the Lord. Praise the Lord. குறியீடு ஒரு அனுபவ சாட்சியத்தை சொல்லி நான் மறைவு நிறைவு செய்ய நினைக்கிறேன். ஒரு பங்கில் இருக்கும் பொழுது ஒரு கிளை பங்குல ஒரு இளைஞனும் இளைஞன் பெண்ணும் அவர்கள் காதலிக்கிறார்கள். பெண்ணுடைய இந்த பையனுடைய அம்மா வந்து முதல்ல வந்து என்கிட்ட பேசுறாங்க. அவர்கள் ஒரு அவங்க ஒரு 50 பேரை கூப்பிட்டு வராங்க. ஃபாதர், எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை, திருமணம் செய்து வைக்காதீர்கள். மறுபடியும் இவங்க போன உடனே பையன் ஒரு 50 பேரை கூப்பிட்டு வரான் அந்த ஊர்ல இருந்து.
என்ன சொல்றாங்க, ஃபாதர் நாங்க மேஜர், நீ கல்யாணம் பண்ணி வச்சுதாகணும், நாங்க லவ் பண்றோம். ரெண்டு ஊர்ல ரெண்டு பிரிவுகளாக ரெண்டு பேரும் என்னை தொடர்பு கொண்டு போயிருக்கிறார். எனது அறிவை பயன்படுத்தி இதை எப்படி சாதிக்கலாம், எப்படி இதை செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். மறை மாவட்டம் தொடர்பு கொள்கின்றேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், அவங்க மேஜர், நீங்க திருமணம் செய்து வையுங்கள். அவர்களிடத்துல நீங்கள் காவல்துறையிடத்துல நீங்கள் ஒரு பாதுகாப்புக்காக கேட்டு எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனாலும் மனதுக்குள்ளாக ஒரு பயம், ஒரு நெரிடல். கடைசியில திருமணம் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த அம்மா, பையனுடைய அம்மா என்கிட்ட வந்து, ஃபாதர் இதுக்கு மேல இந்த கல்யாணத்தை நீங்க வந்து நடத்தி வைக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நான் எழுதி வச்சுட்டு செத்துருவேன். என்னென்ன என் சாவுக்கு கரெக்டா சொன்னீங்க, இந்த சாமியார் தான் யாரோரு காதல் திருமணம் செய்து கொள்வதற்கு சாமியார் காரணம். இது கேட்ட உடனே எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன நடக்கும், உண்மையில இந்த அம்மா செத்துருவாங்களா, போலீஸ் வந்து என்ன பிடிக்குமா, விசாரிக்குமா? இரவெல்லாம் தூக்கமே வரல. அப்பதான் தெரிஞ்சது மக்களுடைய வேதனை. ஒரு நேரத்துல நமக்கு ஒரு மனதுக்குள்ளாக ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கும்போது தூக்கமே வராதுன்றது, அந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிற கொடுமை ஒன்று இருக்கிறது அல்லவா. ஃபர்ஸ்ட் பஸ்ஸையும் வாழ்க்கையில அனுபவிக்கிறேன். ஜெபம் பண்ணிட்டு தூங்கிடுவேன், காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு வேலையை பார்ப்பேன். இப்படி திரும்பி படுக்கிறேன், அந்த ஞாபகம் வருகிறது. அப்படி புரண்டு படுக்கிறேன், கயிறு கட்டிட்டு இருக்க மாதிரி தெரியுது அந்த அம்மா. இப்படியே 1 மணி, 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி தூக்கம் வரல. படுக்கை அருகில ஒரு சிலுவை வைத்திருப்போம், அந்த சிலுவை தாமஸ் ஃபாதர் பிரஸ் பண்ணி கொடுத்த சிலுவை, அதை வச்சிருக்கிறேன். கடைசி இந்த சிலுவை எடுத்துக்கொண்டு நெஞ்சோடு வைத்துக் கொண்டேன், ஆண்டவர் என்ன நடக்கிறது, ஏன் இந்த பங்குக்கு என்னை அழைத்து வந்தேன், இந்த வாழ்க்கை என்பது இவ்வளவு போராட்டம் இருக்கும் என்று எனக்கு முதலே சொல்லியிருந்தா நான் சாமியாரவே ஆயிருக்க மாட்டேனே. இந்த எரேமியா சொல்வது போல இல்ல, ஆண்டவரே நீ ஏமாற்றி விட்டீர், நானும் மயங்கி போனேன். இந்த குருத்துவம் என்பது மலர் படுக்கை, மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கை நினைத்து ஏமாந்து போய்விட்டேன் என்று புலம்புகிறேன். கடைசியில அந்த சிலுவையை நெஞ்சோடு வைத்துக் கொண்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், இந்த பிரச்சனை என் பிரச்சனை கிடையாது, என்னை அழைத்து வந்தது நீங்க தான் இந்த பங்குக்கு, உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க, என்னால் இனி முடியாது என்று அப்பொழுதுதான் புலம்பி ஆண்டவிடத்திலே சரணடைகிறேன். மிகப்பெரிய ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் சொல்லிட்டு அப்படியே அந்த சிலுவை வைத்துக் கொண்டு ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிடுறேன். திடீரென்று 5 மணி, இந்த 4, 3 மணிக்கு இது நடக்குது, ஒரு 5 மணி புழிப்பு வருகிறது. அப்பொழுது உள்ளத்துல ஒரு குரல், அந்த பையனையும் அந்த அம்மாவையும் அழைத்து தனியாக பேசு. நேரா பூசைக்கு போனா, பூசை முடிச்சுட்டு அந்த அம்மாவுக்கு போன் அடிச்சு, அம்மா ஆபீஸ்க்கு வாங்க, உங்ககிட்ட கல்யாணத்தை பத்தி பேசணும். பையன்கிட்ட பேசின பையா, தம்பி பாபா அவங்க கல்யாணத்தை பத்தி பேசணும், யார் கூட வரக்கூடாது, நீ மட்டும்தான், அவங்ககிட்ட நான் பேச போறேன். பையன் வர்றது அம்மாவுக்கு தெரியாது, அம்மா வர்றது பையனுக்கு தெரியாது. முதல்ல பையன் வந்து உட்கார்ந்து இருக்கிறான், அம்மாவும் வந்துட்டாங்க வாங்கன்னும் போது ரெண்டு பேரும் திரும்பி திரும்பி உட்கார்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது நான் பேச ஆரம்பிக்கிறேன் கடவுளுடைய துணையோடு. அப்ப இந்த அம்மா சொல்றாங்க, என் பையன் ஒரே வீட்டுல இருக்கிறான், என் அம்மான்னு கூப்பிட்டு 6 மாசம் ஆகுது. பையன்கிட்ட சொன்னேன், தம்பி காதலிக்கலாம், நாளைக்கு உனக்கு ஒன்று என்று சொன்னால் முதல் முதலிலே கண்ணீர் வடிக்கிறது உன்னுடைய தாயாக தான் இருப்பார். அம்மா என்று கூப்பிடு, ஒரு வீட்டுல இருக்கிற அம்மான்ற வார்த்தையை கூப்பிடாமல் எவ்வளவு நோகடித்து கொண்டு இருக்கிறாய். அப்ப அந்த பையன் 6 மாசம் கழிச்சு அம்மா அப்படின்னு கூப்பிடுறான். தாயுடைய உள்ளம் அப்படியே இழகுகிறது. ரெண்டு பேரும் அந்த இடத்துல ஒரு ஒன்றாகுகிறார்கள். அப்ப அந்த அம்மா கிட்ட சொன்னம்மா, எனதா இருந்தாலும் உங்க பையன் லவ் பண்ணிட்டான், அதை நிறைவேற்றி கொடுப்பேன், உங்களுடைய கடமை, உங்களுடைய கடமை, அவனுடைய வாழ்க்கை, அந்த பொண்ணு சரியில்லை, அதெல்லாம் உங்களுக்கு, வாழப்போறது அவர்கள் என்று அவர்களுக்கு புரிய வைத்த பின்பு ரெண்டு பேரும் ஒன்றாகிறார்கள். 3 மாசம் டைம் கேட்கிறாங்க அந்த அம்மா. சரி அவன்கிட்ட சொல்றேன், தம்பி 3 மாசம் கழிச்சு திருமணம் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க, அம்மா அதை கிராண்டா பண்ணணும் ஆசைப்படுறாங்க, இல்ல ஃபாதர் இப்படிதான் சொல்லுவாங்க ஏமாத்திருவாங்க, நான் பொறுப்பதற்கு கவலைப்படுறேன். அப்புறம் 3 மாதம் கழித்து திருமணம் நடக்கிறது. இவர்கள் எப்பொழுது ஒன்றானார்களோ அந்த ஊரில் இருக்க அந்த குழு குழுவாக வந்து என்னை மிரட்டினவர்கள் ஒருவர் கூட வரவில்லை. பாருங்க, மனிதனுடைய ஞானத்தின்படியாக ஒரு காரியத்தை யோசிக்கும் பொழுது நிறைய யோசிக்கிறோம். கடைசியில் தோற்று போயிருக்க நிலை வருகிறது, ஆனால் கடவுள் அதை எளிதாக முடித்து விடுகிறது.
இன்றும் அந்த ஒவ்வொரு ஒற்றுமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றும் அந்த குடும்பம் என்னை நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் திருமண நாள் பிறந்த நாளில் ஃபாதர் ஜெபிங் என்று சொல்லுகிறார்கள். சொல்லுவாங்க அந்த அம்மா, ஃபாதர் இன்னைக்கு நீங்க இல்லைனா எங்களுடைய குடும்பத்து திருமணம் நடைபெற்றிருக்காது, எங்கள் குடும்பம் ஒற்றுமையா இருக்கு என்று சொல்லுகிறார்களே. கடவுளுடைய காரியங்கள் எல்லாம் எளிதான விதத்தில் முடித்து விட்டு போய் கொண்டு இருப்பார் சர்வ வல்லவர் அவர். நாம் தான் நம்பவில்லை கடவுளை. எனக்கு எது தெரியும், அவரை தெரியும், அதெல்லாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் தோற்று போனிருக்கிறோமே. கடவுளிடத்திலே சரணடைய கற்றுக்கொள்வோம். கடவுளிடத்திலே சரணடைந்தவர்கள் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இறைவனும் அதைத்தான் நமக்கு கொடுப்பதற்காக ஆசைப்படுகின்றார். இறைவனை நம்புவோம், அதிசயங்களை அனுபவிப்போம். இறைவனை நம்பவில்லை என்று சொன்னால் கடவுளால் வல்ல செயல் செய்ய முடியாத நிலை ஏற்படும். அதற்குத்தான் புனிதர்களும் சரி இறை வார்த்தையும் சரி நமக்கு கற்றுக் கொடுப்பதெல்லாம் கடவுளிடத்திலே சரணடைந்து விடுங்கள். வாழ்க்கையின் போராட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவரே மனித அடிப்படையில் நான் புலம்புகிறேன், இது இப்படி இருக்கிறது அப்படி இருக்கு, ஆனால் கடைசியில நீர் பார்த்து கொள்ளும் என்று நான் சரணடைகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல செயலாற்றுகின்றார். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். அந்த வரத்துக்காக திருப்பலியிலே தொடர்ந்து நாம் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆமென், ஆமென். உண்மையை ஒரு தேர்தலைவா